ஹலோ ஆல். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐஓஎஸ், ஐபேட் ஓஎஸ், வாட்ச் ஓஎஸ், அதுக்கப்புறம் டிவி ஓஎஸ், மேக் ஓஎஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ஐஃபோனுக்கு வந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 14.6, இது வந்து பார்த்திங்கன்னா 598 MB வந்திருக்கு. இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த மியூசிக்கில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து டால்பி அட்மாஸ் லாஸ்ட்லெஸ் ஆடியோலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆப்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த ஓஎஸ் அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில சாங்ஸில் வந்து இந்த மாதிரி டால்பி அட்மாஸ், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்லெஸ் ஆடியோ அப்படின்ற ரெண்டு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு இதுவும் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம செட்டிங்ஸில் மியூசிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரீம் மொபைல் டேட்டா ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஹை குவாலிட்டி இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டின்றது ஏஏசி 256 KBPS உங்களுக்கு வந்து பாட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். அடுத்த நியூ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏர் டேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோடில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இப்போது இந்த 14.6 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட இமெயில் அட்ரெஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தொலைஞ்சதுன்னா உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் அட்ரெஸ் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 14.6 அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 14.6 அப்டேட் பண்ண ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஐடி எதுவுமே வேலை செய்யாது. ஸோ அந்த நேரத்தில் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சசபிலிட்டியில் நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த வாய்ஸ் கண்ட்ரோலில் டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாய்ஸ் மூலமாகவே டேப் 1 டேப் 2 அப்படி சொல்லி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பூட் ஆகிருக்கு. ஸோ ஃபோன் பூட் ஆனோடனே நான் உங்களுக்கு வாய்ஸ் மூலமாகவே எப்படி நம்ம இந்த ஐஃபோன் அன்லாக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த iOS 14.6 பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெர்ஷனுக்கு வந்திருக்குன்னா ஐஃபோன் 6S ஐஃபோன் SE ஒரு பழைய வெர்ஷன் 5S மாதிரி இருக்கும்ல அது விட்டாங்களா, அங்கேருந்து ஐஃபோன் 6S எல்லா மாடல்ஸுக்குமே இது அப்ளிகபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இது உங்களுக்கு ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போது இது பாஸ்வேர்ட் போட நீங்கள் வாய்ஸ்லேயே சொல்லலாம், டேப் 1 டேப் 1 டேப் 6 டேப் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டை நீங்கள் இது மாதிரியே வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். வாய்ஸ்லே சொல்லி மொத்தமாக ஃபோனோட பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோன் அன்லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 14.6 ஆப்பிள் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது இல்லாமல் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சில லைட்டாக ப்ராப்ளம் வந்தது அப்படி இப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வாட்ச் வச்சு ஃபோன் அன்லாக் பண்ணுறது, நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ச் அன்லாக் ஆகிருந்தால் உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணலாம் மாஸ்க் வேர் பண்ணியிருக்கும் போது. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, சில வாட்டி வேலை செய்யலை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த அப்டேட் 14.6 அவங்க சரி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் வந்து 14.5 வந்து ரொம்பவே பிரச்சனையாக இருந்தது. கால் பேசினே இருக்கும்போது கட் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ப்ளூடூத்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது, இந்த பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து இந்த 14.6 அவங்க பக்காவாக சரி பண்ணிட்டாங்க. இனிமே அந்த பிரச்சனை வராது. அடுத்ததாக ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ரீபூட் பண்ணோன்னே வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ரீபூட் பண்ணோன்னே ஸ்லோவாக இருந்தது அப்படின்னு இப்போ ஆப்பிள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பேட்ரி லைஃபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி ஹெல்த்தும் ரீகாலிபிரேட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க சிலர் வந்து ஒரு 84, 86, 88 பர்சன்டேஜ் வந்து இப்போ 90 ஆகிடுச்சு. பேட்ரியோட அந்த ஹெல்த்தை வந்து திருப்பி வந்து அவங்க ரீ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல அப்கிரேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ஃபீச்சர் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆப்பிள் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆப்பிள் பேயில் நம்ம கார்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த கார்ட்ஸை வந்து நம்ம 13 மேலே இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அனலிட்டிக்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஆப்பிள் பேவே இல்லைங்க. ஸோ அதை பற்றி விட்டுருங்க. ஏன் நிறைய பெரிய பெரிய அப்கிரேட்ஸ் இன்னும் வரலன்னா எனக்கு தெரிஞ்சு இது வாய்ஸ் மூலமாக ஃபோன் ஓப்பன் பண்ணி செம பெரிய அப்கிரேட்டுங்க. ஏன் நிறைய பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ் வரலன்னா June 7 வந்து WWDC 2020 நடக்க போகுது, வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வருஷம் வருஷமாக அவங்களோட லேட்டஸ்ட் ஓஎஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஐபேட் ஓஎஸ், வாட்ச் ஓஎஸ், ஐஓஎஸ், மேக் ஓஎஸ் எல்லாமே வரப்போகுது. iOS 15 வரப்போகுது. அதனால் பெரிய பெரிய ஃபீச்சர்லாம் அதில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நடக்குது.
ஸோ அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போடுவோம். இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த iOS அப்டேட்ஸ் பற்றியும் வீடியோ போடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் iOS 14.6 வந்து யோசிக்காமல் நீங்கள் டப்புன்னு அப்கிரேட் பண்ணலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ்.